அவங்க இந்த அவார்டை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது அவங்களுடைய மகன். அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். அவன் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சதுமே அவன் எனக்கு சொல்லி கொடுக்கறான் போது அதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது. சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் 2021 powered by SSVM institutions மற்றும் VDM home appliances. An event by brand avatar broadcasting partner avatar live. மா உன் சமையல் பறந்து போச்சு ஸ்கூல்ல. என்னமா மேஜிக் பண்ற? சமையல் பண்றது ரொம்ப சிம்பிள். ரெண்டே விஷயம், சூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு. சூஸ் பண்ணு, யூஸ் பண்ணு. எத்தனை மசாலா இருக்கு, ஏ சக்தி மசாலா சூஸ் பண்ணனும். டேஸ்ட் கமகமா கமகமா. இப்போ எவ்வளவு வேணும்னு பார்த்து யூஸ் பண்ணா பண்ண பறக்கும் நம்ம சமையல். எனக்கும் சமையல் கத்து கொடுங்க. தோ பாரு, சக்தி மசாலா 42 ஆண்டுகளாய் மக்களின் நம்பிக்கை. சமையல் பிடிக்கும்னா சக்தி மசாலாவும் பிடிக்கும். ஹோம் ப்ரொஃபஷனல்ஸ் இதில் என்ன அவங்க சாதனை பண்ணியிருக்காங்க அப்படி எனக்குமே இந்த கேட்டகரிக்கு கேட்டவொடனே ஒரு பெரிய சுவாரஸ்யம் கிளம்பிச்சு. அதுக்கப்புறம் அவங்க செஞ்ச விஷயங்களை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் பிரமிப்பாக இருந்தது. யார் இவங்க அப்படின்னு அவங்க பார்க்க தோண ஒரு முகமாக தான் இந்த முகம் இருக்க போகுது. தாய்மொழி அவமானம் நினைக்கிற இந்த காலத்தில் தாய்மொழி அவமானம் அல்ல, அது நம்ம அடையாளம் அப்படிங்கிறத அடுத்த தலைமுறைக்கு கடத்தும் ஓர் முகமாக தான் இந்த வெற்றி முகம் இருக்காங்க. அவங்கள பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க அந்த ஏவியை பார்த்துடலாம். ஒவ்வொருவர் வாழ்விலும் கோடி ஆசைகள், ஆனால் அவை நிறைவேறுகிறதா என்றால் அதற்கு பதில் காலத்தின் கையில். பெரும்பாலும் ஆண்களின் கனவு அவர்கள் விருப்பப்படி அமைகிறது, ஆனால் திருமணம் முடிக்கும் பெண்களின் கனவு அதிகபட்சமாய் கலைந்துத்தான் போகிறது. அப்படி ஆயிரத்தில் ஒருவராக தன் கனவை தொலைத்துவிட்டு சமையல் அறைக்குள் புகும் சாதாரண பெண்ணாக இல்லாமல் பல வருடங்களாக தன் கனவுகளுக்கு முயற்சி என்னும் நீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். என்ன செய்வது, எதை நோக்கி பயணிப்பது என்று யோசித்தவருக்கு கை கொடுத்தது நம் தாய் தமிழ். தமிழினி மெல்ல சாகும் என்றான் பாரதி. நாமும் அதை பார்த்து வருகிறோம். எல்லோரும் தமிழை மெல்ல சாகடித்து வரும் காலத்தில் தமிழ் படித்தால் வேலை யார் கொடுப்பது என யோசிக்கும் மனிதர்களுக்கு மத்தியில் என் இன்பத் தமிழ் என் வாழ்க்கையை மாற்றும் என்ற முயற்சியோடு அதன் மீது உள்ள காதலை செவி ஒளி கதைகள் மூலம் செயல்படுத்த தொடங்கினார். தன் தோடியின் உதவியால் தமிழ் ஒளி புத்தகங்கள் படிக்க தொடங்கினார். பின்பு தான் பதிவிறக்கம் செய்த ஒளிகளை தன் 15 மகன் உதவியால் வெளிக்கொண்டு வந்தார். அதன் பிறகு தன் கணவரின் உதவியுடன் சொந்தமாக ஒளிப்பதிவிறக்கும் மற்றும் அதனை வெளியிடும் இடத்தை நிறுவினார். அவர் சிறுவயதில் படித்த, அணு அணுவாய் ரசித்த, அளவில்லாமல் வியந்த தமிழ் இன்று அவரின் வாழ்க்கைக்கு கை கொடுத்தது. கை கொடுத்த தமிழை இறுக்கி கோர்த்து கொண்டு நடைபோடும் புஷ்பலதா பார்த்திபன் அவர்களுக்கு இந்த சுயசக்தி விருதுகள் வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது சக்தி மசாலா மற்றும் பிராண்ட் அவதார். அவார்டை தேர்வு செய்த நமது ஜூரி டாக்டர் சௌந்தர்யா ஹரிஷ் அவங்களும் லைன்ல இருக்காங்க. அவங்களோட இப்ப நம்ம பேசிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம சுயசக்தி விருதுல ரொம்ப அழகான விஷயம் இருந்ததுன்னா பெண்களுக்கு விருது கொடுக்குறோம், சக்தியா இருக்கிற பெண்களுக்கு விருது கொடுக்குறோம். அது தேர்வு குழுக்குள்ள இருக்கிற அனைவருமே சக்தியாக இருப்பதில், அதுவும் ஒரு சுயசக்தியாக சாதனை சக்தியாக இருப்பதில் எங்களுக்கு ரொம்பவுமே பெருமையான ஒரு விஷயம். இவங்களை நீங்கள் தேர்வு பண்ணுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா நிறைய காம்படிஷன் எல்லாருக்கிட்டையும் இந்த கேள்வி கேட்டே இருக்கேன். உங்களுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும், இவங்க மற்றவங்களிருந்து விலகி ஏதோ ஒரு வகையில் தனித்தன்மையோடு இருந்திருக்காங்க, ரொம்ப முனைப்போடு அவங்க வேலை செஞ்சுருக்காங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. யார் இவங்களுக்கு டஃப்பாக பக்கத்தில் இருந்தால், ஸோ அதை எப்படி நீங்கள் தேர்வு பண்ணீங்க, இவங்களை தேர்வு பண்ணதுக்கான காரணம் என்ன? இந்த ஹோம் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி இருக்கே, அது ஹோம்ப்ரனருக்குள்ளேயே ரொம்ப ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேட்டகரி. அது புஷ்பலதா பார்த்திபன் அவங்க தான் வந்து இந்த ஹோம் ப்ரொஃபஷனல்ஸ் கேட்டகரியில் வந்து அவார்டு வின்னராக இருக்காங்க. இவங்களை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். யூனோ வாய்ஸ் ஓவர்ஸ் ஃபார் வேரியஸ் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஸ்பாட்டிஃபை, ஸ்டோரி டெல், இது போல் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்ஸ் எங்கே வந்து புத்தகங்களை வந்து அதோடைய ஒரு ஒலி வடிவமாக வந்து ஆக்கக்கூடிய அந்த ஒரு முயற்சியில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க புஷ்பலதா பார்த்திபன். பட் அதுலேயுமே அவங்க இந்த அவார்டை வாங்கினதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு இந்த ஐடியா கொடுத்தது அவங்களுடைய மகன். 12 மகனுடைய ஒரு எண்ணத்தை புறக்கணிக்காம
யார்கிட்டேந்து வேணாலும் அந்த ஐடியாக்களை வந்து நம்ம வாங்கிக்கிட்டு அதை செயல்படுத்தலாங்கிறதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்காங்க புஷ்பலதா பார்த்திபன். கையில வாங்கின விருதுகளை விட ஜூரியா தேர்வு ஏன் பண்ணேன்னு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுமே அவங்களுக்கு ஒரு பெரிய விருதுகளா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க இருந்தே பிளஷிங் எல்லாம் தெரியுது, இன்னும் சிரிப்பெல்லாம் அப்படியே அவங்களுக்கு இன்னும் இருக்கு. அவங்க கிட்ட கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாம் சக்சீட் ஆகி நீங்க வந்து ஒரு டப்பிங் ஸ்டுடியோ எல்லாம் ஓபன் பண்ணி உங்களுக்கான ஒரு ஒளிவமைப்பை பண்ணிட்டீங்க. இதுவரைக்கும் இந்த டிராவல் கிடையில நீங்கள் சந்தித்த சவால்கள் என்ன? அதுதான் நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஸ்டார்ட் அப்புக்குமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும், அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படும். எல்லாம் சொல்லிடுவாங்கப்பா, சொல்லிட்டு கிளம்பி போயிடுவாங்கப்பா, அதுக்கு சொல்யூஷன் சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் என்ன பிரச்சனைகளை சந்திச்சீங்க, அதுக்கு சொல்யூஷனாக எப்படி தீர்வாக உங்களுக்கு என்ன அமைஞ்சதுன்னு சொல்லுங்கள். எனக்குள்ள பல திறமைகள் இருந்துச்சு, நிறைய ஹேண்ட்வொர்க்ஸ் நிறைய பண்ணுவேன், எல்லாம் செய்வேன். பட் என்னால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியல. அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, என்னால அது வெளியே எடுத்துட்டு போக முடியல. ஏன் என்னால வெளியே எடுத்துட்டு போக முடியலன்னு அது எனக்கே தெரியல. அதுக்கு ஒரு புஷ் தேவைப்பட்டது, அதுக்கு ஒரு ஆண்மகன் கண்டிப்பா தேவைப்பட்டாங்க. எனக்கு வந்து என்னோட மகன் வந்து என்னோட மெயின் ரீசன். நான் இந்த விருது வாங்குறதுக்கான மெயின் ரீசன் என்னோட மகன் தான். ஒரு சிறுவனால என்னோட மகனால இவ்வளோ என்னால சாதிக்க முடியும் அப்படின்னும் போது, ஒவ்வொரு கணவனாலையோ தந்தையாலோ ஒரு தம்பியாலையோ தோழனாலோ தன் கூட இருக்கிற ஒரு சக தோழியையோ மனைவியையோ இல்ல ஒரு மகளையோ எப்படியெல்லாம் பெண்மணியை வந்து எப்படிலாம் அவங்க வெளியே எடுத்துட்டு வரலான்றதுக்கு ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டா நான் இதை வந்து எடுத்து வைக்கணும்னு விரும்புறேன். நம்மளோட தமிழும் இதுல வளருதுன்றதுல எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். இந்த இன்டர்நெட்டை வச்சு, இந்த யூடியூப் வச்சு எங்களால வந்து இவ்வளோ சாதிக்க முடியுது அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் தினம் தினம் நான் அவங்களுக்கு தேங்க் பண்றேன். ஒரு சின்ன சின்ன டவுட்டா உடனே யூடியூப்ல போய் பார்க்கலாம், இது இந்த என்ன யூஸ் பண்ணலாம், என்ன எடிட் எப்படி எடிட் பண்ணலாம், எப்படி என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம், எல்லாமே வந்து எனக்கு வந்து ஃபுல் யூடியூப்ல பார்த்துதான் நாங்க வந்து எல்லாமே கத்துக்கிட்டோம், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கான ரைட் பாத் எனக்கு கிடைச்சது, அது கடவுளோட ஆசீர்வாதம். எனக்கு என்னை நம்பி எனக்காக செலவு பண்ணி ஒரு ஸ்டுடியோ வச்சு கொடுத்து, உன்னால முடியும், நீயும் செய்யலாம், எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி கொடுத்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு என்னோட கணவருக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னோட மகன் அவனுக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அவன் கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் தெரிஞ்சதுமே அவன் எனக்கு சொல்லி கொடுக்குறான்னு போது அதை விட எனக்கு என்ன பெரிய சந்தோஷம் இருக்குது. நம்ம மகன் அப்ப நம்ம எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கோன்றது இதுல தெரியுது. இந்த வயசுல அவனால இவ்வளவு சாதிக்க முடியுதுன்னா, அப்ப பெரிய பெரிய ஆண்மகன்கள்லாம் வந்து எவ்வளவு என்ன பொசிஷன்ல இருக்கவங்களாம் எவ்வளவு செய்யலாம், பெண்களை முன்னேற்றி கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு வேணா செய்யலாம். அதுக்கும் எல்லாருக்கும், எல்லா பெண்மணிகளுக்கும் இதே மாதிரி ஒரு பாக்கியம் கிடைக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றிங்க சார். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஜூரிக்கும் புஷ்பா பார்த்திபன் ரெண்டு பேருக்குமே நன்றி. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இந்த விருது கொடுத்ததில் சுயசக்தி விருதுகள், நாங்களும் பெருமைப்படுறோம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிப்பா. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். இப்போ எனக்கு என்ன பேசுறது அப்படின்னு ஒரு நிமிஷம் சம்பிச்சு தான் நிற்கிறேன். ஏன் அப்படின்னா, வந்தோரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, தமிழ் கற்றோரை வாழ வைக்கும் என்பதை புஷ்பா பார்த்திபன் வந்து நிரூபிச்சிருக்காங்க. ஸோ தாய்மொழி தமிழ் உலகெங்கிலும் நம்ம கடந்து கொண்டு போகும்போது, நம்ம ஒரு மொழியாக நம்ம கற்றுக்கிட்டா அதுவும் நமக்கு ஒரு சாப்பாடு போடும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. எந்த மொழி வேணால் கற்றுக்குங்க, நம்ம வேணான்னு சொல்ல, ஆனால் உங்கள் தாய்மொழியை மறவாமல் இருங்கள். தாய்மொழி அடையாளத்தை எங்கு போனாலும் சுமந்து செல்லுங்கள். அதுதான் நம் தலைமுறைக்கான அடையாளம், நமக்கான அடையாளம். World's only frameless gas cooktop. Safe, efficient, ergonomic. Vidium Air. Light as air. Strong as steel. சக்தி மசாலா வழங்கும் சுயசக்தி விருதுகள் 2021 powered by SSVM Institutions மற்றும் Vidium Home Appliances. An event by Brand Avatar. Broadcasting partner Avatar Live. கடமையை செய்யும் ஜன ரஞ்சகர்கள் இதில் கடந்து வரும் பாதை அவ்வளவு எளிதல்ல. அதிலும் பெண்ணுக்கு இது தேர்ந்த துறையே இல்லை என முத்திரை குத்தினாலும் அந்த முகத்திரையை கிழித்தெறிந்து புரட்சி செய்ய புறப்பட்ட பெண் பத்திரிகையாளர்களில் ஒருவர் இவர்.